ஸோ எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ், பிராத்மிக் எழுதுகிறவங்க உங்களுக்கு 11th ரோமன் லெட்டரில் வாக்கியோங் மீம் பிரயோக கருணா, ஸோ அந்த டாபிக் கொடுக்க போகிறாங்க. அதாவது வாக்கியோங் மீம் பிரயோக கருணா அப்படின்றது என்னென்னா, மேக் த சென்டென்ஸ் உங்களுக்கு. ஸோ இப்போ இது வந்து 7th and 8th லெசன் வந்து உங்களுக்கு எக்ஸாம் போர்ஷன் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ 7th லெசன் மித்ரக்கே நாம் பர், ஸோ அந்த லெசனும், 8th லெசன் தியா கிஸ்னே ஜலாயா, ஸோ அந்த ரெண்டு லெசனுடைய வாக்கியங்கள் பிரயோகம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து 7th லெசனில் ஒரு 10 வாக்கியம் இருக்குது, 8th லெசனில் ஒரு 10 இருக்குது. பட் இதில் நீங்கள் 20 டோட்டலாக இல்லை 15 படித்தீங்கனாலே போதும். ஸோ அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண, இந்த 20 நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து 15 படிச்சுக்கோங்க, ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும் எக்ஸாமில், ஸோ தட் ஈஸியாக அதுக்குள்ளேயே உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம 7th லெசன் பார்க்கலாம். நான் சர்வனா கைடு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பேஜ் நம்பர் 93. ஸோ இது எந்த கைடாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. நமக்கு மேக் த சென்டென்ஸ்ன்றதுனால அந்த வேர்ட் இருக்கிற மாதிரியான சென்டென்ஸ் எழுதினாலே போதும். ஸோ எந்த கைடு யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் இது உங்களுக்கு இதில் நீங்கள் ரீட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இது சர்வனா கைடில் பேஜ் நம்பர் 93. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, பரிவாயிர். பரிவார் அப்படின்னா ஃபேமிலி. உங்களுக்கு இங்கே பக்கத்துலேயே மீனிங் இருக்கும், பட் எக்ஸாமில் வந்து இந்த ரெண்டு மீனிங் இருக்காது. எக்ஸாமில் ஒன்லி க்வெஷ்சன் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, அதாவது பரிவார் அப்படி மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரெண்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க, இது புக்கில் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ பரிவார் அப்படின்னா என்ன, குடும்பம், இங்கிலீஷில் ஃபேமிலி. ஸோ இப்போ ஃபேமிலின்னு அந்த சென்டென்ஸ்குள்ளே வரா மாதிரி ஒரு அந்த வேர்ட் வரா மாதிரி ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஸோ என்ன எழுதலாம், ஹமாரா பரிவார். ஹமாரா, ஹமாரா பரிவார், சோட்டா பரிவார் ஹை, அதாவது என்னுடைய ஃபேமிலி, ஒரு சின்ன ஃபேமிலி, அதாவது என்னுடைய குடும்பம் சிறிய குடும்பம். மை ஃபேமிலி இஸ் ஸ்மால் ஃபேமிலி. சோட்டா அப்படின்னா ஸ்மால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த இடத்துல படான்னு கூட எழுதலாம், ஓகேவா. நெக்ஸ்ட்டு வி இஷ் வா இஸ், விஸ்வாஸ், விஸ்வாஸ், விஸ்வாஸ் அப்படின்னா நம்பிக்கை, பிலீஃப். அப்போது பகவான் பர் விஸ்வாஸ் ரக்கோ, அதாவது கடவுளின் மேல் நம்பிக்கை வை. ரக்கோ அப்படின்னா வைக்க, நம்பிக்கை வைக்கிறது. பர்னா ஆன், பகவான்னா காட். ஸோ கடவுளின் மேல் நம்பிக்கை வை. மா பாப், மா பாப்னா அம்மா அப்பா, தாய் தந்தை. ஸோ மா பாப் பகவான் கே சமான் ஹைம், அம்மாவும் அப்பாவும் கடவுளுக்கு சமானம், சமான ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. பகவானாலே இருக்குனே காடுன்னு சொல்லியிருக்கேன், பகவானுக்கே சமான, கடவுளுக்கு சமம், ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்களாம். நெக்ஸ்ட்டு 4th பிரசித்த, பிரசித்த அப்படின்னா புகழ் வாய்ந்த, அதாவது ஃபேமஸ். மதுரை மந்திரோங் கேலியே பிரசித்தஹை, மதுரைன்றது ஒரு பிளேஸு, மந்திரோங்னா கோவில்கள். ஸோ மதுரை கோவில்களுக்கு புகழ் பெற்றது, மதுரை மந்திரோங் கேலியேனா கோவில்களுக்கு புகழ் பெற்றது மதுரை. என்னதுல மதுரை மந்திரம் கேலியே பிரசித்தஹை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆ இஷ் ச இர் ய, ஆச்சரிய அப்படின்னா அதிசயம், வண்டர். ஸோ இதில் கண்டிப்பாக தாஜ்மஹலை கொண்டு வர போகிறாங்க. தா இச் தா இச் மஹல், தாஜ்மஹல் துனியா கே, துனியான வேர்ல்டு, தாஜ்மஹல்னா அந்த தாஜ்மஹால் சொல்கிறோம் இல்லையா ஆக்ரால. ஸோ அதுதான் துனியா கே, துனியான இந்த உலகம். கே சாத்னா 7, ஆச்சரியோங் மேம் ஒண்டர்ஸ், 7 ஒண்டர்ஸில் ஏக் ஹை ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த தாஜ்மஹால் உலக அதிசயங்கள், அதாவது தாஜ்மஹால் இந்த உலகத்தில் இருக்கிற 7 அதிசயங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வா இஸ் தூ க லா, வாஸ்து கலானா கட்டிடக்கலை, அதாவது ஆர்கிடெக்சர் பில்டிங். தாஜ்மஹல் வாஸ்து கலாக்கா சுந்தர் நமுனா ஹை, அதாவது தாஜ்மஹால் இந்த ஆர்கிடெக்சருக்கான ஒரு அழகான அடையாளம், அது ஒரு சிறந்த கட்டடக் கலைக்கான ஒரு எடுத்துக்காட்டு, உதாரணம் எப்படி வேணாலும் சொல்லலாம் நம்முனானா. நெக்ஸ்ட்டு அவ இஷ்ய, அவசிய அப்படின்னா கண்டிப்பாக, கட்டாயமாகன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ இந்த அவசிய அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஆ அவசிய ஆயியே, இது ஆயியே ஜாயேனா பெரியவங்களை குறிக்கும் போது இந்த ஈஏ சவுண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஆப்னா நீங்கள், நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும், நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆயியே அப்படி தான் வரும். ஸோ இது ரெண்டு கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஃபஸ்ட் ஒன் ஈஸியாக இருக்கிறதுனால ஃபஸ்ட் ஒன் எடுத்துக்கோங்க, ஆ அவசிய ஆயியே. நெக்ஸ்ட்டு வ இன் த நீய, வந்த நீய அப்படின்னா வணக்கத்திற்குரிய, அதாவது ஹானரபிள். ஹர் சிப்பாஹி, அதாவது ஹர்னா ஈச், ஒவ்வொரு சிப்பாஹினா சோல்ஜர்ஸ், ஒவ்வொரு சோல்ஜர்ஸும் வந்தனீய ஹை, அதாவது ஹானரபிள் பர்சன்.
ஏன்னா நம்ம நாட்டுக்காக போராடுறாங்க இல்லையா, அதனால ஒவ்வொரு சோல்ஜர்ஸும் நாம் கண்டிப்பாக வணங்கக்கூடியவர்கள் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆஸ் பாஸ். ஆஸ் பாஸ்னா அக்கம் பக்கம், நியர்பை. ஆஸ் பாஸ்கே லோகோங்க சே, அதாவது அக்கம் பக்கத்தில் இருக்கிற மக்கள் மக்களிடம் மித்ரதா கரோ, நட்பு கொள்ளுங்கள். மித்ர அப்படின்னா ஃப்ரெண்டு, மித்ரதா கரோனா நட்பு, நட்பு இருக்கணும், எல்லாருக்கிட்டையும் நட்போடு பழகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதுதான் ஆஸ்பாஸ்கேனா நியர்பை இருக்கிற பக்க நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள்கிட்ட ஒரு நட்போடு பழகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அகலே, அகலே ஹ இஃப் தே ஹஃப்தே, அக்கலே ஹஃப்தேனா அக்கலே அப்படின்னா நெக்ஸ்ட்டு, ஹஃப்தேனா வீக், அடுத்த வாரம்ன்றது. மைம் அக்கலே ஹஃப்தே சேலம் ஜாவூங்கா, நான் நெக்ஸ்ட் வீக்கு சேலம் போவேன். ஜாவூங்கா அப்படின்னா ஃப்யூச்சர் டென்ஸ், இனிமேல் போகிறத ஜாவோங்க போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது செவன்த் லெசன் வரைக்கும் இது முடியுது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எயித்த் லெசனில் கண்டினியூவேஷன் ஆகுது. ஸோ அது சர்வனா கைடில் பேஜ் நம்பர் 97 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, ச இத்யா இக்ர இஹ், சத்யாகிரக. சத்யாகிரக அப்படின்னா அறப்போர், அதாவது நான் வயலண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதாவது இது பண்ணது யாருன்னா காந்திஜி தான் மோஸ்ட்லி, இல்லை அறப்போர் அறப்போராட்டம் இதெல்லாம். ஸோ சத்யாகிரகன்னா அறப்போர். காந்திஜி சத்யாகிரக பர் அட்டல் ரஹே, அதாவது காந்திஜி வந்து அந்த அறப்போரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். அட்டல்னா அந்த அதை விட்டு அவர் விலகல, அதை அந்த போரில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஈத் வாரா, துவாரா அப்படின்னா அதன் மூலமாக, த்ரூ திஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ துவாரானா எது மூலமாக நீங்கள் வர அப்படின்னு கேட்குறது. ஹம் ரேல் துவாரா மதுரை பஹுங்சே, நாங்கள் ஹம் அப்படின்னா வி ப்ளூரல் ஃபார்ம், ஹம் ரெயில் துவாரா நாங்கள் ட்ரெயின் மூலமாக, த்ரூ ட்ரெயின், த்ரூ ட்ரெயின் சொல்கிறோம் இல்லையா அதுதான், ட்ரெயின் மூலமாக மதுரை பகுஞ்சே, ஸோ மதுரை ரீச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஜாத்தி, ஆசாத்தி அப்படின்னா ஃப்ரீடம், சுதந்திரம். பாரத்துக்கு, அது இந்தியாவினுடைய ஆசாத்திக்கே இல்லையே, சுதந்திரத்திற்காக. பகூத் லோகோங்க்னே, நிறைய மக்கள், மெனி பீப்புள்ஸ் சகயோகத்தியா, அதாவது சகயோகம் அப்படின்னா சப்போர்ட் பண்ணாங்க, உதவி செய்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கரீபி, கரீபி அப்படின்னா ஏழ்மை, ஏழையாக இருக்குது, பாவர்டி. சர்க்கார் கரீபி கோ ஹட்டானா சாகத்தீகை, சர்க்கார்னா கவர்மெண்ட் வந்து கரீபிக்குனா ஏழ்மையை ஹட்டானா ஒழிக்க விரும்புகிறது, அது ஏழ்மையை ஒழிக்கணும் அப்படின்றது தான் உங்களுடைய ஆசையம், கவர்மெண்ட்டினுடைய ஆசை. எல்லா மக்களும் எல்லாமும் பெற்று இருக்கணும் அப்படின்றது தான் கவர்மெண்ட்டினுடைய விருப்பம் அப்படின்னு சொல்ல, ஹட்டானனா ரிமூவ் பண்ணுறது, அந்த ஏழ்மையை ஒழிக்கணும், அந்த நாட்டில் ஏழைன்றவங்களும் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் கவர்மெண்ட்டினுடைய ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க. சி இந்தி இத், சிந்தித் அப்படின்னா ஒரி பண்ணுறது, கவலைப்படுறது. நேதா லோக், நேதா அப்படின்னா தலைவர்கள், லீடர்ஸ், அதுதான் நேதா லோக்னா லீடர்ஸ், நேஷ்னல் லீடர்ஸ் சொல்கிறோம் இல்லையா, லீடர்ஸ். கரீபி சே, கரீபினா ஏழ்மையை நினைத்து, சிந்தித் ஹை கவலைப்படுறாங்க, அதாவது இந்த நாட்டு தலைவர்கள் எல்லாமே மக்களுடைய ஏழ்மையை பார்த்து ரொம்ப கவலைப்படுறாங்களாம். கட்டனா, கட்டனா அப்படின்னா இன்சிடென்ட், நிகழ்வு, நிகழ்ச்சி, எப்படி வேணாலும் சொல்லலாம். யஹ் கட்னா கப் கடி, இந்த நிகழ்வு எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. யஹ் கட்னா திஸ் ஈவெண்ட் வென் ஹேப்பன் அப்படின்னு கேட்குறாங்க, வென் ஹேப்பன்ட். சாதகி, சாதகி பிரிய, இது இப்பு இது ரீ, அந்த கீழே இருக்கிறது ரீன்னு எடுத்துக்கணும். சாதகி பிரிய அப்படின்னா எளிமையை விரும்புவது, சிம்பிளிசிட்டி. சாதகினா சிம்பிள், பிரிய அப்படின்னா விரும்புறது, அதாவது எளிமையை மட்டுமே விரும்புவர்கள். கலா, கலாம்ஜி, கலாம்ஜினா அந்த அப்துல் கலாமை குறிக்கிறாங்க. கலாம்ஜி சாதகி பிரியதே, ஸோ கலாம்ஜி எப்பவுமே எப்படி இருப்பாராம், எளிமையாக இருப்பார், ரொம்ப ஆடம்பரமாலாம் ட்ரெஸ் பண்ண மாட்டார். நெக்ஸ்ட்டு பிரப இந்த இத், பிரபந்த் கர்ணா, பிரபந்த் அப்படின்னாலே அரேஞ்ச் பண்ணுறது, பிளான், கர்ணானா செய்யறது உங்களுக்கு, ஓகேவா. ஸோ பிரபந்த் கர்ணனா ஏற்பாடு செய்யறதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ பானி கா, பானினா வாட்டர், பானி கா பிரபந்தனா அரேஞ்ச் பண்ணுறது, பிரபந்த் கர்ணா தண்ணிக்கான ஏற்பாடுகளை செய்வது. சர்க்கார் கா காம் ஹே, ஒரு கவர்மெண்ட்டினுடைய வேலை, தண்ணி அரேஞ்ச் பண்ணுறது யாருடைய வேலை, சர்க்கார்னா கவர்மெண்ட்டினுடைய வேலைன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சாமனே, சாமனேனா எதிரில், இன்ஃப்ரண்ட் ஆஃப். ஹமாரே கர்கே சாமனே, என்னுடைய வீட்டிற்கு முன்னால் ஏக ஸ்கூல் ஹை, ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது, ஒரு ஸ்கூல் இருக்கிறது, என்னுடைய வீட்டுக்கு முன்னால் ஒரு ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாப், பாப் அப்படின்னா பாவம் செய்கிறது, குற்றம்.
हमें पाप से दूर रहना चाहिए नाम पावत्तिलिरंदे दूर विलगी इरुक्क वेंडुम पावं सेय्यकूडादुन सोल्रांगा अदा पाप से दूर रहनाना பாவத்திலிருந்து தூரமாக இருக்க வேண்டும் பாவம் செய்வதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு இதனுடைய மீனிங் ஸோ இதோட உங்களுக்கு அந்த வாக்கியமை பிரயோகம் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஸோ இதில் உங்களுக்கு எக்ஸாமில் 8 கொடுத்துட்டு எனி 4 எழுத சொல்லுவாங்க ஓகேவா ஸோ 8 கொடுத்துட்டு எனி 4 அப்போ ஃபஸ்ட்டு 10லேருந்து 4 வந்துடும் லாஸ்ட்டு 10லேருந்து 4 உங்களுக்கு கவர் ஆகிடும் ஸோ டோட்டலாக கேட்குறதே அவங்க எத்தனை தான் எழுத சொல்லியிருக்காங்க 8 தான் கொடுப்பாங்களே உங்களுக்கு எக்ஸாமில் ஓகேவா அப்போ ஃபஸ்ட்டு 4 வந்து ஃபஸ்ட்டு 10லேருந்து இருக்கும் செகண்ட் 4 வந்து செகண்ட் 10லேருந்து இருக்கும் நீங்கள் எக்ஸாமில் வந்து 4 தான் எழுதணும் ஸோ ஃபுல்லாக படிக்க முடியாதுங்க அட்லீஸ்ட் ஒரு 15 அது படிச்சுக்கோங்க